இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தா சுவையான வத்தக்குழம்பு. வத்தக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வத்தக்குழம்பு செம டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் செய்யறதை பற்றி சொல்கிறேன், நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருளை இப்போ சொல்கிறேன். வத்தக்குழம்புக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு, அப்போ தாளிக்கிறது கடுகு வேணும். அப்புறம் ரெண்டு வரமிளகா, கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு, வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஓகே. அப்புறம் தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னது வத்தலை. அதற்கடுத்ததாக இதுக்கு என்ன பொடி வேணும்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள், அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டும் தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் சேர்க்கலை. அப்புறமா புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கோழிக்குண்டில் ஒரு எலுமிச்சப்பில் அளவு புளியை என்றைக்குமே நம்ம புளி ஊற வைக்கும் போது வெதுவெதுப்பான தண்ணியில் தான் ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து திடமான நல்ல புளி கரைசல் கிடைக்கும், ஓகேங்களா. அப்புறமா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நான் எண்ணெய் லைட்டாக ஊற்றி வணக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வரமிளகா இருக்குங்களா, வரமிளகா ஒரு 10-12 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதை வந்து நல்லா வெறும் வாணலியில் வறுத்து வச்சுருக்கிறேன். இதை முதல்ல அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட போட்டு அந்த வணக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தையும் அரைக்கணும். அரைச்சிட்டு இனி நம்ம எப்படி இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வத்தலை முதல் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா வறுத்துட்டேன், இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ எப்படி நம்ம தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கணும், போட்டுக்கோங்க, தெரிக்காமல் பார்த்துக்கங்க. அது பாதி வெடிக்கும் போது கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறேன், இதோட ரெண்டு வரமிளகா, அப்புறம் பூண்டு போடுறேன். போட்டு இதாயிடுச்சு. இப்போ வந்து கறிவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுருக்கேன், கறிவேப்பிலையும் வெங்காயமும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வணக்கி வரும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாம், தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும், ஸ்மாஷ் ஆகி அந்த எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வரணும். என்றைக்குமே தக்காளி போட்டோன்னே வேறு எந்த காயோ எதுவுமே போடக்கூடாது. இப்போ நல்லா வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதில் சேர்க்கணும். மிளகா மல்லி எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா மல்லி, அப்புறம் ஒரு தக்காளி வெங்காயம், ஒரு மூணு சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்து தண்ணியே ஊற்றக்கூடாது, இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கணும். அதோடு சேர்த்து இந்த சாம்பார் தூள் இருக்குல்ல, சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் போட்டணும். கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்க, இந்த கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். நான் சொன்னால் நம்ப மாட்டேன், நீங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும், நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா,
எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது வத்தக்குழம்பு. இன்னும் புளியை ஊற்றலை, மசாலா மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி கரைசல், அந்த புளி கரைசல் எடுத்து இதில் ஊற்றிடணும். இவ்வளோ புளி கரைச்சிருக்கான்னு பார்க்காதீங்க. அந்த மிக்சியில் உள்ள அந்த மசாலாலாம் இருக்குல்ல, அது லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் புளி தான், ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப புளியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், ஏன்னா அதில் பூண்டெல்லாம் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது, பூண்டுலாம் இருக்குது, அதெல்லாம் வேகட்டும். கொஞ்சம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. இன்னும் நான் உப்பு போடல இல்லையா, கல் உப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அயோடின் சால்ட் யூஸ் பண்ணுங்கள், ஹெல்தி, தைராய்டு ப்ராப்ளம் வராது. இது கொதிக்கட்டு, இதை மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, எண்ணெய் எப்படி அழகாக பிரிஞ்சு இருந்திருக்குன்னு பார்த்தீங்களா, செம்ம வாசமாக வேற இருக்குது. அதோட இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த அது பேர் என்ன, வத்தலையும் போடுங்க. வத்தக்குழம்பு என்றைக்குமே நிறைய வைக்கக்கூடாது, அளவாக வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள், நல்ல எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன், நான் கொஞ்சமாக தானே வச்சுருக்கேன், அதனால் கால் டீஸ்பூன் அரிசி மாவு இருக்குல்ல, அதை தண்ணியில் கரைச்சி இதை அப்படி ஊற்றிடுங்க. ஒரு கால் டீஸ்பூன் அரிசிமா ஊற்றியாச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க. இதோட இறக்கும் போது கொஞ்சோண்டு வெள்ளம் பார்த்துக்கணும், எவ்வளோண்டு தான் அதில் சேர்க்குறேன். பார்த்து கொதிக்குது, சிம்மில் வச்சுக்கோங்க, போட்டுட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், வெள்ளம் போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு சுவையான, பாருங்கள் சுவையான வத்தல் குழம்பு ரெடி. இது சூட சாதம் செஞ்சு இதை வச்சுட்டு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மேலே இதை மாதிரி சுவையான ரெசிபிகளுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். தேங்க்யூ.